வேலை இல்லா பட்டதாரி தனுஷோடைய 25வது படம். எங்க பார்த்தாலும் வேலை இல்லா பட்டதாரியை பத்தி தான் பேச்சு. தனுஷோடைய எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து வரவேற்பு எல்லார் இடத்துலயும் இருந்துட்டு இருக்கு. படம் வெளியான நாள்ல இருந்து அந்த வரவேற்பு இன்னும் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துடைய தீம் என்ன அப்படின்னாக்கா, வேலை வெட்டிக்கு போகாம வீட்லயே வந்து தண்டமா இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ல நம்ம தனுஷ் நடிச்சிருக்காரு. இது ஒண்ணும் தனுஷ்க்கு புதுசு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தனுஷ் இது வரைக்கும் நடிச்ச படங்கள்ல பாதிக்கு பாதி படங்கள்ல இவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டரையே தான் எடுத்து நடிக்கிறாரு. அதுலயும் குறிப்பா தனுஷுக்கு அப்பாவா நடிக்கிறவங்க தனுஷை திட்டியே தீர்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல தான் தனுஷ் இது வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட படங்கள்லாம் ஹிட் ஆயிடுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த படத்துலயும் அவருக்கு அப்பாவா நடிச்ச சமுத்திரக்கனிய அவரை தாறுமாற திட்ட சொல்லி டயலாக் எல்லாம் கேட்டே வாங்கியிருக்காராம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு கட்டம் மேலேயே போயிட்டு தன்னுடைய அம்மாவான சரண்யா ஒரு காட்சியில அவரை அறையறதும், இன்னொரு காட்சியில தொடப்ப கட்டையால அடிக்கிறதும், இந்த மாதிரியான காட்சிகள்லாம் வச்சிருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கும்போது இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை தனுஷுக்கு அந்தந்த காட்சிகளை அமைக்கும் போதுல இருந்தே இருந்துச்சாம். அது மட்டும் இல்லாம படம் வெளியான நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எத்தனை கோடி இந்த படம் வசூல் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா 5.18 கோடியை வந்து வசூல்ல சாதனை பண்ணிருக்கு. தியேட்டர் உரிமையாளர்கள்ல இருந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து 300க்கும் மேற்பட்ட திரையரங்குகள்ல இந்த படத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. படம் வெளியான நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் 5.18 கோடியை வந்து சம்பாரிச்சிருக்கு வேலையில்லா பட்டதாரி.